நீட்டுக்கு முன்னால வந்து தமிழ்நாட்டில் தேர்ச்சி பெற்றவருடைய விகிதாச்சாரம் வந்து ஒரு 50% தான். 12 வருஷம் படிச்சு 12வது வகுப்பு தேர்வு எழுதின மார்க்கு தேவையா தேவையில்லையா? இந்த அடிப்படையெல்லாம் சொல்லிட்டு புள்ளி விவரத்தை சொல்லணும். சும்மா 19 ரூபா நீங்க நிறைய அதிகரிச்சுட்டு இருக்குன்னா இது சரியாகுதுன்னு நான் கூறுகிறேன். அதாவது வந்து நீட் தேர்வு வேண்டாங்கிறது நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆமா, ஒவ்வொரு தேர்வுக்கும் இப்ப தமிழ்நாடு அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு டிஎன்பிசி ஒரு தேர்வு மூலம் 1-8 வரைக்கும் டிஎன்பிசியில தேர்வு எழுத வச்சிருக்கோம். ஒரு மாவட்டத்தில் ஆட்சித் தலைவர் வரும்னா அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஒரு தகுதி தேர்வு இருக்கு. அதனால அதாவது 12 வருஷம் படிச்சு அந்த பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில தான் தேர்வு பண்ணி முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அது சரியா தவறானு சொல்லி அவருக்கு ப்ளீஸ். நீட்டுக்கு முன்னால வந்து தமிழ்நாட்டில் தேர்ச்சி பெற்றவருடைய விகிதாச்சாரம் வந்து ஒரு 50% தான். நீட் வந்ததுக்கு பிறகு ஹியூமன் பிசியாலஜி பயோ கெமிஸ்ட்ரி அனாட்டமி படிச்சது பாத்தீங்கன்னா 85%. நன்றி நன்றி, நல்ல புள்ளிவரத்தை நீங்க படிச்சிருக்கிய. 12 வருஷம் படிச்சு 12வது வகுப்பு தேர்வு எழுதின மார்க்கு தேவையா தேவையில்லையா? ஒரு தகுதி தேர்வு. மாண்புமிகு நிதியமைச்சர் பெரிய தலைவர்களே, இந்த மாதிரி புள்ளி விவரம் எல்லாம் சொல்லும் போது ஏதாவது ஒரு ஆதாரத்தோட ஏதோ ஒரு அறிக்கை ஒரு ரிப்போர்ட் ஏதோ ஒண்ணு சொல்லி கொடுக்கணும். ஒண்ணு, ரெண்டாவது யூபிஎஸ்சியிலும் சரி டிஎன்பிஎஸ்சியிலும் சரி தேர்வுக்கு பிறகு இன்டர்வியூ வச்சு பல வகைகளில் மார்க் கொடுத்து அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கிறோம். அதனால் அதை ஒப்பிட்டு பார்க்கறது சரியில்லை என்றதை நான் உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்றா வருங்க ப்ளீஸ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆண்டு மொத்தம் நமது நீட் தேர்வு எழுதுனது வந்து மொத்தம் வந்து எழுதுனது வந்து 13,66,945 பேர் ஆல் இண்டியா அளவில். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கி அதில் வந்து பாதி இன்னைக்கு 771,500 பேர் அதில் பாஸ் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 99,610 பேர் நீட் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. அதில் வெற்றி பெற்றவர்கள் வந்து 5,57,219 பேர். அதனால் தேர்ச்சி விகிதம் 4 கூடிக்கிட்டே தான் இருக்கு. அது மட்டுமல்ல, இல்லை மக்கள் தொகை கூடும், பிள்ளைகள் படிக்க பிள்ளைகள் நிறைய கூடுது, போதும். நிதியமைச்சர் நீங்களும் சுருக்கமா. பெரிய தலைவர்களே, இந்த மாதிரி புள்ளி விவரம்லாம் கொடுக்கும்போது அவர் கூடுதலாக மாண்பு உறுப்பினர் என்ன சொல்லணும், எத்தனை பேர் ஃபீஸ் கட்டி பயிற்சி எடுத்தாங்க, எத்தனை பேர் 2 முறை 3 வருஷம் திருப்பி திருப்பி பயிற்சி எடுத்து எழுதினாங்க, எத்தனை ஏழை எளிய மக்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது, இந்த அடிப்படையெல்லாம் சொல்லிட்டு புள்ளி விவரத்தை சொல்லணும். சும்மா 19 ரூபா நீங்கள் நிறைய அதிகரிச்சுட்டு இருக்குன்னா இது சரியாகாதுன்னு நான் கூறுகிறேன்.